நமக்கு ஒன்னாம் தேதி. ஒன்னாம் தேதினால என்ன ஆராதனை உண்டு நமக்கு? வாக்குத்தத்த ஆராதனை. வாக்குத்தத்த ஆராதனை மாத மாதம் நமக்கு நல்ல அருமையான திவ்ய வாக்கு ஆண்டவர் கொடுத்து ஒவ்வொரு மாத வாக்குத்தத்த ஆராதனையிலும் நம்ம விசேஷவிதமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். உண்மைதானா? ஆமென். ஸோ அதனால் இந்த மாதமும் ஒன்றாம் தேதி இன்னைக்கு காலையில் வாக்குத்தத்தம் இல்லை. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன ஆராதனை? வாக்குத்தத்த ஆராதனை. இல்லை, கடந்த மாதத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னேன். நம்ம கடந்த மாதங்களில் அற்புதமாய் நடத்தி வந்தார். ஸோ இந்த மாதத்திலையும் கூட ஆண்டவர் நம்ம அற்புதமாய் நடத்தி இந்த 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 வருமான பற்றாக்குறைகள் இருக்கிற இந்த நாட்களில் ஒரு குறையும் இல்லாமல் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கு. He will make your righteousness shine like the dawn. அதாவது உன் நீதியை அதிகாலை வெளிச்சத்தை போல, வெறுமனை வெளிச்சத்தை போல இல்ல, எப்படி? அதிகாலை வெளிச்சம், அதிகாலை வெளிச்சம். நியாயம் எப்படியா? பட்டப்பகல், பட்டப்பகல். The justice of your cause like the noonday sun, like the noonday sun. மத்தியானம் உச்சி வெயில் பட்ட பகல்னு சொல்றோம்ல, அந்த பட்ட பகல எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ வெளிச்சம், அதுபோல என்னுடைய நியாயத்தை என்ன செய்வார் ஆண்டவர்? விளங்க பண்ணுவார். நீதியை குறிச்சும் நியாயத்தை குறிச்சும் நீங்களே நானும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை விளங்க பண்ணுகிற ஒருவர் உண்டு. ஆமென். நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை விளங்க செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வ நீதியை அதிகாலை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, விளங்க பண்ணுகிற, விளங்க பண்ணுகிற தேவன். நீர் விளங்க பண்ணுகிற தேவன், நீர் விளங்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும். உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும். நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம் நண்பா கலங்காது. நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம் நண்பா கலங்காதே. காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீர். காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீர். காரியத்தை வாய்க்க சார்பில் செயலாற்றுவா. காரியத்தை வாய்க்க உன் சார்பில் செயலாற்றுவா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீர். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரை நம்பீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதி எப்படி அதிகாலை வெளிச்சம் போல விளங்க பண்ணுவார், நியாயத்தை எப்படி விளங்க பண்ணுவாரா? நண்பகல் போல பட்டப்பகல். சொல்லுங்க, பட்டப்பகல், பட்டப்பகல். ஹல்லேலூயா. பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சமா அப்படி சொல்லலாமா? பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சம், வெட்ட வெளிச்சமாகும். என்னது? நியாயம். சொல்லுங்க, தானாக விளங்கக்கூடிய ஒன்றை, தானாக விளங்கக்கூடிய ஒன்றை நாம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை என்னையும் குறித்து தேவனுக்கு ஒரு விசேஷத்தை நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு. உங்களை என்னையும் குறித்து தேவனுக்கு ஒரு நேர்த்தியான கனவு உண்டு. உங்களை என்னையும் குறித்து தேவனுடைய மனசில் அநேக நல் விஷயங்கள் உண்டு. உங்களை என்னையும் குறித்து தேவனுக்கு ஒரு விசேஷித்த தரிசனம் உண்டு.
உங்களை என்னையும் குறித்து தேவனுடைய வாயிலிருந்து விசேஷித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. இவ்வளவு ஒரு நோக்கத்தோட தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்து அபிஷேகித்து சபையில நாட்டி இருக்கிறார். தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறாண்டவர். முன்குறிச்சிட்டாரா உங்களை என்னையும் கொண்டு ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி முன்குறிச்சிட்டாரா? உங்களை என்னையும் எந்த விதத்திலையும் மூடி மறைக்க யாரால முடியாது. ஆமென். விளக்க கொளுத்தியாச்சுன்னா அதை மரக்காலுக்கு கீழே என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? மூடி வைக்க மாட்டார். அதை எடுத்து வீட்டில் உள்ள வீட்டில் வருகிற யாவரும் காணும்படியாக விளக்கு தன்னுக்கு வைப்பாராம். ஹல்லேலூயா. தேவன் என்ன குறிச்ச காரியங்கள், என்ன குறிச்ச நம்பகத்தன்மை, இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம மற்றவர்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய நீதியை, என்னுடைய நியாயத்தை நிரூபித்து காண்பிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நீதியையும் நியாயத்தையும் யாரும் மூடி மறைக்கணும்னு நினைச்சா கூட அதை அதிகால வெளிச்சத்தை போல வெளியே கொண்டு வருவார். ஆமென். அதை பட்ட பகலை போல வெட்ட வெளிச்சமாக்குவார். நம்புறீங்களா அதை நீங்க? ஆமென். உங்களை என்னையும் குறித்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய எண்ணங்கள், நினைவுகள் இப்படி உயர்வா இருக்கிறபடியினால என்னை குறித்து நான் யார்ட்டையும் போய் என்னுடைய நீதியை குறித்து என்னுடைய நியாயத்தை குறித்து நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது என்ன செய்யும்? தானாய் விளங்கும். அதுக்கு நானா ஒரு விளக்கத்தை என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. தானா விளங்க போற ஒண்ணுக்கு நீ அவர் விளக்க என்ன செய்யாத? கொடுக்காத. கொடுத்தா விளங்காது. ஆமென். நிலைமை மேலிருந்து எப்படி ஆகும்? மோசமாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு பார்ட் நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் முதலாவது நம்மை யார் என்பதை அறிவிக்கிறார், அடுத்து நாம் யார் என்பதை நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார் அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்கு ஒரு காலத்தை நியமிச்ச அதே கர்த்தர் தான் நம்ம யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலத்தை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தேவன் நம்ம நிரூபிக்கிற அந்த காலகட்டத்துலனா நாம் யார் என்கிற உண்மை தானா விளங்க ஆரம்பிக்குது. எப்படி விளங்குது? தானாய். தானாக. ஏனெனில் அதை விளங்க பண்ணுகிறவர் கர்த்தர். சோதனைகள்னாலே மனுஷனுக்கு ஒரே அலர்ஜி, பரீட்சைனாலே பிள்ளைகளுக்கு எப்படி பயமோ அதே போல நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற நேரங்களில் நாம் சோதனைகளினூடாய் கடந்து செல்கிற பொழுது நமக்கு என்னதான் வருது உள்ளுக்குள்ள? ஒரு பெரிய பயம். பரீட்சை எழுத போற பிள்ளைக்கு வர்ற பயம் மாதிரி நமக்கு என்ன வருது உள்ளுக்குள்ள? பயம் வருது. ஆனா ஏன் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார்? ஏன் சோதனைகளின் ஊடாக நம்மை நடத்துகிறார்? மற்றவங்களும் இந்த உலகமும் நம்மளை நம்பணுங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில சோதனை. எதுக்கு நம்ம வாழ்க்கையில சோதனை? மற்றவங்க நம்மளை நம்பணும் அப்படின்றதுனால. சோதனைகள் மூலமா நம்மளுடைய நம்பகத்தன்மையை தேவன் இந்த உலகத்துக்கு நிரூபித்து காண்பிக்கிறவர். ஆமென். அதனாலதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். பாக்கியவான். யூதாவை கூப்பிட்டு நிறுத்தி நானு உண்மையிலே யூதா ஒரு நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லி நான் யூதாவை குறிச்சு ஒரு அறிவிப்பு கொடுத்தேன்னா அந்த உலகம் அவ்வளவு ஈஸியா என்ன செய்யாது? நம்பாது. ஆனா யூதா உண்மையிலே நம்பகத்தன்மை உள்ளவர் அப்படிங்கறத ஒரு பரீட்சை மூலமா, ஒரு சோதனை மூலமா அவருக்கு வச்சு அதை நான் நிரூபிச்சு காட்டினேன்னு சொன்னா இந்த உலகம் அவரை ஒரு ஒரு சல்யூட் அடிச்சு என்ன செய்யும்னா ரிசீவ் பண்ணும், அதை அக்செப்ட் பண்ணும். உங்களை என்னையும் குறித்து சும்மா சாட்சி கொடுத்தா, சும்மா அறிவிச்சா இந்த உலகம் நம்பாதுங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சில பரீட்சைகளை அனுமதிச்சு, சில சோதனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சு அந்த சோதனைகளின் முடிவுல நாம் நம்பிக்கைக்குரியவர்கள் என்கிற காரியத்தை டிக்ளேர் பண்றார், ப்ரொக்ளைம் பண்றார்.
அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருகிற பொழுது நம்முடைய நம்பகத்தன்மை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்றை எல்லாரும் நம்ப முன் வருவாங்க. அறிவிப்பு கேட்டா சந்தேகம் தான் வரும், நிரூபிக்கப்பட்டதுக்கு பார்த்தா சந்தேகம் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. அப்போ உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை வரணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நீங்களும் நானும் பரீட்சிக்கப்பட்டு நமது நம்பகத்தன்மையானது எல்லாவித சந்தேகத்திற்கும் இடமில்லாதபடிக்கு நிரூபிக்கப்பட்டாக வேண்டும். நீங்கள் யார் என்பதை, நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கவே நிரூபிக்கவே உங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனைகள் யூதா, உங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனைகள் அண்ணா. ஹல்லேலூயா. ரோமர் 1:5 எடுத்து வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரன். மாம்சத்தின்படி தாவீதின் குமாரன், ஆனா உயிர்த்தெழுதல் என்கிற அந்த சோதனை, மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் என்கிற ப்ராசஸ் கடந்த பின்னாடி அவர் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அவர் தேவகுமாரன் தான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாத விதத்தில் என்ன செய்யப்படுகிறது, நிரூபிக்கப்படுகிறது. எதன் மூலமாக? Through the resurrection. உயிர்த்தெழுதலினாலே அவர் அவர் பிறந்த பொழுது அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2:10 தேவதூதன் தோன்றி இந்த காரியத்தை அறிவிக்கிறார். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து வாசிக்கலாம். லூக்கா 2:10 தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உடனே அவங்க ஓடி போய் என்ன செய்றாங்க? 15 தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி. அங்க போய் எதை பார்க்க போறாங்க? அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்க்க போறாங்க. அடுத்து தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அங்க அவங்க எதை பார்க்க ஓடுறாங்க? அறிவிக்கப்பட்ட, தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட காரியத்தை பார்க்க ஓடுறாங்க. ஆனா இதே ஆண்டவர் கல்லறையில உயிர்த்தெழுந்த பின்பு அங்க எதை பார்க்க ஓடுனாங்க? நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனை பார்க்க ஓடுனாங்க. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரன். யாராக இருக்கும்படி உங்களை என்னையும் அபிஷேகித்தாரோ நீங்களும் நானும் அப்படி இருக்கிறத நிரூபிப்பா. உங்களை ஒரு தீர்க்க தரிசியா அபிஷேகித்தார்னா நீங்க தீர்க்க தரிசி தான் என்பதை நிரூபிப்பா. ஆமென். உங்களை பராக்கிரமசாலியா அபிஷேகித்தார்னா நீங்க பராக்கிரமசாலி தான் என்பதை நிரூபிப்பா. நீங்க இஸ்ரவேலுக்கு அரசனாக இருக்கும்படி உங்களை முன்குறிச்சிருந்தார்னா நீங்க அரசன் தான் என்பதை நிரூபிப்பார். யாரா இருக்கும்படி உங்களை என்னையும் தேவன் முன்குறித்தாரோ, யாரா இருக்கும்படி உங்களை என்னையும் தேவன் அபிஷேகித்தாரோ நீங்களும் நானும் அப்படியே இருக்கிறதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாம் யார் என்பது முதலாவது அறிவிக்கப்படும், பிறகு நாம் யார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படும். நீங்க யாருங்கிறத உங்களுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா பயப்படாதீங்க. நீங்க அவர் தான் என்பதை
நிரூபிப்பார், பலமாய் பலமாய் நிரூபிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12 இந்த நிரூபிக்கிற ப்ராசஸ் வர்றப்ப சும்மா நிரூபிக்க முடியாது, ஒரு சோதனை அனுமதிச்சு அந்த சோதனையின் முடிவுல தான் நிரூபிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிக்கலாம். இப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது போன்ற ஒரு எண்ணத்தோட, இது போன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட ஆண்டவர் உங்களையும் என்னை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை அனுமதிக்கிற பொழுது அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போ பெறுவானா? உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, டெஸ்ட் வச்சு டெஸ்ட் பாஸ் பண்ண பின்னாடி, அந்த அந்த டெஸ்ட்ல நிலைச்சு நின்ன பின்னாடி, அந்த பரீட்சையில நிலைச்சு நின்ன பின்னாடி, அந்த சோதனைய சரியா சகிச்சு நின்னு வெளியில வந்த பின்னாடி, அதான் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் என்ன செய்வார்? பெறுவான், அருள்வார். ஹல்லேலூயா. சோதனையை சகிச்சா தான் கிரீடம், ஜீவ கிரீடம். அதுக்கு முன்னாடி சோதனை என்ன என்ன முடி மேல வைக்கும், முள்முடி, முள்முடியை சகிச்சா தான் ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடம். சொல்லுங்க. பரீட்சிக்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டவர்களே, நிரூபிக்கப்பட்டவர்களே, கனத்திற்குரிய கனத்திற்குரிய உயர்விற்கு உயர்விற்கு தகுதி உடையவர்கள், தகுதி உடையவர்கள். எல்லார் தலையிலையும் தூக்கி எதை வச்சிட முடியாது, கிரீடத்தை. அதனால சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுக்கு இந்த சோதனை? நீ உத்தமன் என்கிற காரியத்தை விளங்க செய்ய. நீ அயோக்கியங்கிற நிரூபிச்சு காட்டுறதுக்கு இல்ல, நீ உத்தமன், உத்தமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறிச்சு ஆண்டவர் அவன் யார் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, 17 வயசுல சொப்பனத்தின் மூலமா அவனுக்கு என்ன செய்தா? அறிவித்தா, அறிவித்தா. இதான் நீ. இப்படிதான் உன் எதிர்காலம் என்ன செய்யும், இருக்கும். இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிற காரியத்தை யோசேப்பு காண்டவர் சொப்பனத்தின் மூலமா அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து காரியத்தை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். அறிவித்த உடனே அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா? இவ்வளோ பெரிய உயர்வுக்கு நீ உண்மையிலேயே பாத்திரவான் தான் அப்படின்னு சொல்லி அவனை கனப்படுத்த முன்னாடி வந்தாங்களா? இல்லவே இல்லை. சரியான பொடியனாக இருக்கிற 17 வயசு இருக்கிறதுலே சிறுசு. ஆனால் அந்த சிறுசுக்கு குறித்த காரியம் பெருசு, பெருசு. அதை யாரும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஏன்னா நீ சின்ன பையன், ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்ற, இவ்வளோ பெரிய உயர்வு குறித்து பேசுற, உனக்கு உண்மையிலே இப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு தகுதி இருக்கா, நீ பாத்திரம் வேண்டானா அப்படிங்கிற காரியத்தினால அவனை எல்லாரும் என்ன செய்யறாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, பாய்ச்சாங்க, குழியில தூக்கி போட்டு அவனை அடிமையா என்ன செஞ்சிட்டாங்க, வித்துட்டாங்க. ஆனால் அந்த பரீட்சிக்கப்படுவ அந்த அந்த ஆரம்பம், ஆனால் அந்த முடிவில், அந்த சோதனையின் முடிவில், அந்த பரீட்சையின் முடிவில், அந்த பாதையின் ஊடாக அவன் கடந்து வெளியில வந்த பொழுது அவன் ஆளுநர் தான் என்பது எவ்வித சந்தேகத்திற்கு இடமில்லாத விதத்தில் நிரூபிக்கப்பட்டது. அந்த நிரூபிக்கப்பட்ட நாளில் அவன் சகல விதமான கனத்துக்கும் உயர்வுக்கும் பாத்திரவனாக கருதப்பட்டு எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டான். பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்படாம யாரும் என்ன செய்யறது இல்ல, அரியாசனத்தில் அமர்த்துவது இல்லை. சிக்கல் இவனுக்கு இப்படி ஒரு வாழ்வா உயர்வா, அதை பார்த்து பொறாம எரிச்சல், இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் நிறைய வருங்கிறதுனாலதான் தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு முன்னாடி, இவன் சராசரி இல்லடா, இவன் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லடா, இவன் எவ்வளவு விசேஷமானவனுங்கிறது நீ முதல்ல என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவன் எங்க இருக்கிறான், மேல இருக்கிறான். அதனாலதான் நீ எங்க இருக்கிற, கீழே. இந்த வித்தியாசத்தை உங்களுக்கு மற்றவங்களுக்கு இடையில இருக்கிற இந்த வித்தியாசத்தை சோதனை மூலமா ஆண்டவர் நிரூபிச்சு, நீங்க ரொம்ப ஸ்பெஷல்,
மற்றவங்களுக்கு உங்களுக்கு இடையில ஒரு வித்தியாசம் காணப்படுகிறதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்து அதன் பின்னாடி உங்களை உயர்த்துறப்போ உங்க மேல யாருக்கும் பொறாம வராது. உங்களை பார்த்தாலே பெருமையா இருக்கும். ஆமென். உங்க மேல யாருக்கும் எரிச்சல் வராது. உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். He deserves for this honor அப்படின்வாங்க. மெய்யாகவே இந்த கணத்துக்கு அவன் பாத்திரவான். Hallelujah. சும்மா தாவீது வந்து நின்னு அப்படி செயல்பட்ட உடனே வந்துட்டு அவனை பயங்கரமா எல்லாரும் சமஸ்த இஸ்ரவேல் இருக்கிற ஸ்திரிகள் ஆடிப்பாடி என்ன செய்யல, கொண்டாடல. சும்மா தாவீதை பார்த்த உடனே ஆகோ ஓகோன்னு கொண்டாடி இருந்தா அந்த கணத்துக்கு உண்மையில யாரும் வந்திருக்க மாட்டான், பாத்திரவானா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கும். ஆனா சமஸ்த இஸ்ரவேலும் ஆடி பாடுது, பெருமைப்படுது, கொண்டாடுது. காரணம் என்னன்னா இந்த புகழ்ச்சிக்கு அவன் உண்மையிலேயே பாத்திரவா. அவன் டெஸ்ட பாஸ் பண்ணிருக்கான். அந்த தேசத்துக்கு அந்த சோதனையின் ஊடா கடந்து போய் அதை ஜெயிச்சு வெளியில நினைச்சிருக்கான், வந்திருக்கான். அதனால அவ்வளவு பெரிய ஹானர் அவனுக்கு. பார்வனுடைய அரண்மனையில யோசேப்பு கையில அவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்ச பொழுது யாருக்கும் முறுமுறுப்பு வரல. இப்படி ஒரு திடீர்னு ஒரு அடிமையை ஆளுநர் ஆக்குறீங்களே, இவனுக்கு போய் நாங்க சலாம் போடணுமா அப்படின்னு சொல்லி அங்க எந்த ஒரு வாக்குவாதம் என்ன செய்யல, வரல. ஏன் வரலன்னா இந்த உயர்வுக்கும் இந்த கணத்துக்கும் இவன் பாத்திரவான். உங்களுக்கும் மத்தவங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை அப்படி தெளிவா அப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார், பரீட்சையை, சோதனையை, சோதனையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17 வயசுல யோசேப்பு தான் யாருன்னு சொன்னப்போ அவனை யாரும் நம்பல. அவன் மேல யாருக்கு ஒரு நம்பிக்கை என்ன செய்யல, வரல. ஆனா 39 வயசுல தன்னுடைய சகோதரர்களை மறுபடியும் கண்டு அவன் அவங்க முன்னாடி நின்னப்போ அவன் யார் அப்படிங்கறத அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அது தானாவே என்ன செஞ்சுச்சு, விளங்கினது, தெரிந்தது. விளக்கமே அவனுடைய சகோதரர்களுக்கு தேவையில்லை. ஆனா அவன் யாருங்கிறது தானா என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா இப்பொழுது 17 வயசுல அவன் சொன்ன கனவுக்கு ஆதாரம் இருந்தது. அந்த கனவு இப்ப என்ன ஆயிடுச்சு, நனவாகி நனவாயிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோம் அவனை எந்த அளவுக்கு நம்பினாங்கிறதுக்கு பின்வரும் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105:17-22 வரை உள்ள வசனங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது வரைக்குமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். In English, it is not till what he foretold came to pass. அவனை குறித்து தேவன் முன்கூட்டியே சொன்ன காரியங்கள் நிறைவேறும் அளவும். அவனை குறித்து தேவன் முன்னறிவித்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வரும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Till the word of the Lord proved him true. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை அவன் உண்மை உள்ளவன் தான் என்பதை ப்ரூவ் பண்ணிச்சான், நிரூபிச்சான். இவனை குறிச்சு நான் என்னென்ன சொன்னனோ, இவனை குறிச்சு நான் சொன்ன எல்லா வசனங்களும் உண்மை இல்லைதான் அப்படிங்கறத அந்த வார்த்தைகள் என்ன செஞ்சுச்சு, நிரூபிச்சுச்சு. ஹல்லேலூயா. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக்கினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். To instruct his princes as he pleased. அவனுடைய மன விருப்பத்தின்படி அவனுடைய பிரபுக்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும். To teach his elders wisdom.
தன்னுடைய மூப்பர்களுக்கு ஞானத்தை போதிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கு அதிபதியுமாக்கின. எத்தனை பட்டம் பாருங்க, பிரபுக்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர், மூப்பர்களுக்கு ஞானி டீச்சர், வீட்டுக்கு ஆண்டவன், ஆஸ்திக்கு அதிபதி, வீட்டுக்கு ஆண்டவன், ஆஸ்திக்கு அதிபதி, மூப்பருக்கு ஞானி டீச்சரு, மூப்பருக்கு டீச்சரு, அப்புறம் பிரபுக்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர். He made him master of his household. வீட்டுக்கு யார் ஆக்கினா? ஆண்டவன் ஆக்கினா. He made him ruler over his people. ஜனத்துக்கு என்ன ஆக்கிட்டான்? அதிபதி ஆக்கிட்டான். Hallelujah. 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 இதுல சங்கீதம் 119 100 வாசிங்களேன். வயசு 30 வயசு, ஆனா யாருக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க போறாரு? முதியவர்களுக்கு, மூப்பர்களுக்கு. மூப்பர்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆளுக்கு வயசு என்ன? 30 வயசுல மூப்பர்களுக்கு டீச்சர். எப்படி இவன் எல்லாம் ஒரு பொடிப்பைய, இவன் எல்லாம் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறானா டீச்சர்? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஞானிகள், எவ்வளவு பெரிய மூப்பர்கள், எங்களுடைய வயசு என்ன, எங்களுடைய அனுபவம் என்ன, எங்களுடைய ஞானம் என்ன, நாங்க படித்த படிப்பு என்ன, எங்களை போய் இப்படி ஒரு பொடிப்பைய 30 வயசுல இருக்கிறவன் இது பண்றான், அவன் சொல்றத நாங்கள என்ன செய்யணுமோ கேட்கணுமா கேட்கணுமா அப்படின்னு கொடி பிடித்தார்களா? இல்லவே இல்லை. போராட்டம் பண்ணினார்களா? பண்ணவில்லை. ஆமா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இவனை போல ஒரு ஞானம் உள்ளவன், இவனை போல ஒரு தேவ ஆவி பெற்றவன் யாருமே இங்க இல்ல. ப்ரூவ்ட், நிரூபிக்கப்பட்டாச்சு. நிரூபிக்கப்பட்ட ஒன்றுக்கு எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாரு வாயும் எல்லாரும் வாயும் ஆண்டவர் இப்படிதான் என்ன செய்கிறார்? அடைக்கிறார். உங்களுக்கு உங்களுக்கு எதிராக திறந்த அந்த பெரிய வாயால என்ன செய்ய போறார் ஆண்டவர்? அடைக்க போறார். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியா முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். உங்க வயசெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. நீங்க சரியான விதத்துல சரியான காரியத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருந்து கை கொண்டிருந்தா முதியோரை பார்க்கிலும் ஆண்டவர் நம்ம எப்படி ஆக்குவா? ஞானமுள்ளவர்களாக. ஆமா, எவ்வளவு பெரிய அனுபவம் இருந்தாலும் சரி, உங்க இன்சைட்டுக்கு, உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஸ்டஃப்க்கு எதுவும் ஈடாகாது. எஸ், விசுவாசிக்கிறீங்களா? Amen. Hallelujah. Hallelujah. போதிய ஆதாரம் இல்லாம அவ்வளவு ஈஸியா இந்த உலகம் யாரும் என்ன செய்யாது? நம்பாது. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு நபரையும் நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதற்கு ஒரு ஆதாரம் தேவையா இருக்கு. அந்த ஆதாரத்தின் மறுபெயர் தான் நம்பகத்தன்மை. ஆமே. ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுத்தா கூட என்ன கேட்கிறோம்? இதுக்கு முன்னாடி எங்க என்ன செஞ்சாரு, வேலை செஞ்சாரு, யாரு மயன், அந்த குடும்பமா, அத்தாடி நீ என்ன செஞ்சிட்டு வாப்பா? ஏன் ஏன் இந்த க்வெஸ்சன் கேக்குறோம்? நம்பகத்தன்மை. என்னோட ஹிஸ்டரி, 5 வருஷ ஹிஸ்டரி, 10 வருஷ ஹிஸ்டரி, கடந்த 10 வருஷ காலத்துல என்னுடைய காரியங்களை அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா நான் யாருங்கிறது தெளிவா என்ன செய்யும்? தெரிஞ்சிடும். அதை வச்சுதான், அந்த நம்பகத்தன்மை என்கிற ஆதாரத்தை வச்சுதான் என்னை ஏற்றுக்கொள்வாங்க. Yes. Hallelujah. Hallelujah. உதாரணத்துக்கு போத்திபார் வீட்டுக்கு ஒரு அடிமையா தான் யோசேப் என்ன செய்ய போறான்னா போறான், விற்கப்படுறான். அந்த வீட்டுல போன உடனே இந்த யோசேப் அப்படியே அடிமையா வாங்கிட்டு வந்து போத்திபார் நேரா வீட்டுல கொண்டாந்து நிறுத்தி, இந்த அடிமையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இன்னையில இருந்து என்னுடைய எல்லா காரியத்தை நான் யார்ட்ட ஒப்படைக்கிறேன்? யோசேப் இந்த அடிமை கிட்ட. இந்த வீட்டுக்கு ஒரு விசாரணைக்காரன் வேணும்னு பார்த்தேன், நம்ம கையில் இருக்கிறது போகிற யாரு கையில் ஒப்படைக்கலான்னு பார்த்தேன், ஒரு ஆளை கண்டுபிடிச்சேன், இவனை பார்த்தேன், பார்த்தவொன்னே இவன் சரியாக வருவான்னு தோணுச்சு, அதனால இதுக்குன்னே ஒருத்தனை பிடிச்சி வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு வந்து அப்பாயின்ட் பண்ணானா? பண்ணலை. வீட்டுக்கு எப்படி தான் வந்தான்? அடிமையாக. அடிமையாக தான் வந்தான். பிறகு எதனால உயர்த்தினாங்க அவனை? ஆதியாகமம் 39:2-3-4. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான்,
அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பனிடத்தில் தயவு வைத்து. எதனால யோசேப்பனிடத்துல தயவு வச்சான்? தயவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்தான்? பார்த்தான், கண்டான். அவனை தனக்கு ஊழிய காரணம், தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இத ஒப்புவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல அவன் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிட்டு இருந்திருக்கான்? வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் பார்க்கிற அவன் செய்கிற வேலையை யாரு கவனிக்கிறா? போத்திபார் கவனிக்கிறார். அவன் செய்யறதெல்லாம் மண்ணை தொட்டா கூட என்ன ஆகுது? பொன்னாகிறது. அவன் எதை செஞ்சாலும் ஜெயிக்கிறான். கத்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த உண்மையெல்லாம் பார்க்கிறான். இவ்வளவு உண்மையா இருக்கிறானே, இவ்வளவு நேர்த்தியா செய்யறானே. ஆனா பார்க்கிறப்பே போத்திபாருக்கு என்ன வருது? ஒரு அவன் மேல ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கு பின்னாடிதான் அவன் வசமா எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அவன் ஒப்புவிக்கிறான். ஆனா அந்த வீட்டுக்கு முதல்ல போனது யாரா தான் போனான்? அவன் அடிமையா. அந்த அடிமையை இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக விலைக்கு வாங்கல. ஆனா தான் விலைக்கு வாங்கின ஒரு அடிமை இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவனா இருப்பாங்கிறது அவனுக்கு ஏற்கனவே தெரியாது. அப்ப ஒரு மனுஷனை நம்பணும்னா அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி தேவையா இருக்கு. அவனை நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பல விதமான காரியங்களை பரீட்சிக்கப்பட்டு அவன் நிரூபிக்கப்பட்டாக வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னாடிதான் அவங்க மேல நமக்கு என்ன வருது? நம்பிக்கை. ஆல இல்லோ. அது என்னமோ தெரியல. யோசேப்ப யாரு பார்த்தாலும் சரி, பார்த்தோன்னு இருக்கிறது பூரா அவன் தலையில தூக்கி வைக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். ஆமென். அவனை பார்த்தவனே என் வசத்துல இருக்கிறத பூரா அவன் கையில நம்பி என்ன செய்யறேன் நான் கொடுத்துறேன் ஐயா. அவனை பார்த்தாலே அப்படி ஒரு அவன் ஒரு முகராசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் சும்மா தூக்கி கொடுக்கல? ஜோசப் எங்க போறானோ அங்க போன உடனே ஒண்ணு தானாவே தெரிய ஆரம்பிக்கும். அவனுடைய நம்பக தன்மை. இவன் விளக்கம்லாம் கொடுக்கவே மாட்டான். யார்த்தும் என்ன செய்ய மாட்டான். தெரியாதனமா ஒரு நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கறத என்ன செஞ்சிட்டான்? நிறுத்திட்டான். எங்க போனாலும் ஒரு விளக்கமே கொடுக்க மாட்டான். சுய தம்பட்ட அடிக்கவே மாட்டான். எப்ப நின்னாலே எல்லாருக்கும் என்ன செய்யும்? தானாவே தெரியும். அவனை பார்த்த உடனே அவனுடைய நம்பகத்தன்மை, அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய செயல்பாடுகளை பார்த்த உடனே அவன் மேல ஒரு கான்பிடன்ஸ் மற்றவங்களுக்கு தானா வரும். வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்கள் வசம் இருக்கிறதை அவனிடத்தில் என்ன செய்வார்கள்? கொடுப்பார்கள். நேர்மை மாதிரி உலகத்துல ஒரு மிகச்சிறந்த முதலீடு எதுவுமே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆனா நேர்மை ஒரு நாள் ராத்திரியில வராது. பல வருஷங்கள், பல வருஷங்கள் உண்மையா. எல்லா விதத்திலும் நீதி நியாயத்தோடு நாம் நடந்து கொள்கிற பொழுது நாம் நம்பிக்கைக்குரியவர்கள் ஆகிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில வாட்ச் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. அது ஒரு நிலைவரம் காணப்படுகிற பொழுது நிச்சயமா நம்ம மேல ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து ஜெயிலுக்கு போறான். ஜெயில என்ன நடக்குது? அதிகமா 39:20 இருந்து யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவன் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அதாவது அங்கே அவன் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் அப்படிங்கிறது தவில கடாபனான் இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, and he was made responsible for all that was done there. அங்க நடந்த அந்த சிறைச்சாலையில நடந்த சகல காரியங்களுக்கும் யோசேப்பு தான் ஒரு பொறுப்பாளியா இருந்தான். எஸ். அப்படின்னா அவனுடைய knowledge இல்லாம அங்க எதுவும் என்ன செய்யாது? நடக்காது. நடக்காது. அவனுக்கு தெரியாம எந்த ஒரு காரியம் அங்க செயல்பட யாராலையும் முடியாது. ஏன் இதை செஞ்சானா? சும்மா பொன்னணத்தை கொடுத்துட்டானா? வாசிக்கலாம் கடைசி வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. போத்திபார் இடத்துல போய் யோசேப்போட நம்பகத்தன்மை யாரு என்ன கொடுக்கல? விளக்கம் சாட்சி கொடுக்கல. அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான்.
சிறைச்சால காரணத்துல போய் யோசேப்பட நம்பகத்தன்மையை குறிச்சு யார் என்ன கொடுக்கல, சாட்சி கொடுக்கல, அவனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிபாரிசு பண்ணதுனால யாராவது ஒண்ணு இவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி யோசேப்பு குறிச்சு சிபாரிசு பண்ணதுனால அவனுக்கு ஒரு உயர்வு வாழ்க்கையில வரல. அவனிடத்துல காணப்பட்ட நம்பகத்தன்மையினாலதான் அவனிடத்துல பொறுப்புகள் என்ன செய்யப்பட்டன, கொடுக்க ஒப்படைக்கப்பட்டன. சொல்லுங்க, சிபாரிசுகள், சிபாரிசுகள் ஒருபோதும் ஒருபோதும் நம் உயர்விற்கு காரணமாக இருப்பதில்லை. நம் உயர்விற்கு காரணமாக இருப்பது இல்லை. நமது நம்பகத்தன்மையே, நமது நம்பகத்தன்மையே நமது உயர்விற்கு, நமது உயர்விற்கு காரணமாக இருக்கின்ற காரணமாக இருக்கிறது. சொல்லுங்க, நம்பகத்தன்மையினால், நம்பகத்தன்மையினால் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமே ஒழிய, பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுமே ஒழிய பொறுப்புகளினால், பொறுப்புகளினால் நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை உண்டாகாது, உண்டாகாது. விளங்குச்சான சொன்னது? நம்பினதுனாலதான் ஒப்படைக்கிறாங்க. உங்கள்ட்ட ஒப்படைச்சதுனால நீங்க நம்ப தகுந்தவர் இல்ல, நீங்க நம்ப தகுந்தவனாலதான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கஷ்டமா இருக்குல்ல புரியறதுக்கு, பரவாயில்ல, புரிஞ்சவங்களுக்கு ரைட். உங்க வசத்துல ஒப்படைக்கப்பட்ட காரியங்களே உங்களது நம்பகத்தன்மைக்கு சாட்சி. பொத்திபார் வீட்டில் ஒப்படைக்கப்பட்ட காரியம்தான் அவனுடைய நம்பகத்தன்மைக்கு சாட்சி. சிறைச்சாலையில் அவன் வசத்தில் ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள் தான் அவனுடைய நம்பகத்தன்மைக்கு சாட்சி. அதனால ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அவருடைய பழைய வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கறது நல்லது, அவரை கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்றது நல்லது. நல்லது. ஒருவரது நம்பகத்தன்மையை அறிய இதை விட மேலான பரிசோதனை இல்லை. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு தலைக்கிறதுக்கு யாராலும் முடியாது. பட்டு போன குச்சி ஒரு நாள் என்ன செய்யாது, எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும். ஆனா ஜீவன் இருக்க குச்சியை எங்க ஊனி வச்சாலும் வேர் இருக்கனால என்ன செஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பானபாத்திரக்காரனுடைய தலைவன் பார்வனிடத்துல யோசேப்பு குறிச்சு பேசினதுக்கு காரணம் என்ன, நம்பகத்தன்மை. ஏன் வாழ்க்கையில வந்த சொப்பனத்துக்கு அவன் சொன்ன அர்த்தம் என்ன செஞ்சிச்சு, கரெக்டா கரெக்டா நடந்துச்சு. அப்படி ஒரு ரிலையபிள் பர்சன் அவன், அப்படி ஒரு நல்ல ஒரு நம்பத்தகுந்த ஒரு பாத்திரம் எங்க இருக்கிறான், ஜெயில இருக்கிறான். அவனுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு சொன்ன அர்த்தத்தினால யோசேப்பினுடைய நம்பகத்தன்மையை குறித்து சந்தேகத்துக்கு இடமில்லாம பானபாத்திரக்காரன் தலைவன் அறிஞ்சிருந்தான். ஆமென் சொல்லுங்களே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள், பரீட்சைகள், நம்மளுடைய நம்பகத்தன்மையை நாம இழந்து போறதுக்கு காரணமா இருக்காது, நம்மளுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள காரணமா இருக்கும். Yes. நாம உண்மையா இருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யார் என்கிற ரகசியத்தை, உண்மையை நிரூபிக்க இப்போ உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிற இந்த சோதனையை கர்த்தர் பயன்படுத்திக்கிற போறார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனை வந்தாலும் சரி, இந்த பார்வை தான் நமக்கு இருக்கணும். போச்சு, இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்னை குறித்து மற்றவங்க என்ன நினைக்கப்பாங்களோ தெரியலையே, இந்த காரியத்தில் என்னுடைய இமேஜ், என்னுடைய இத்தனை நாள் நான் கட்டி காத்த எல்லாம் வந்து காற்றில் பறக்க போகுதே அப்படிங்கிற ஒரு பயம் தான் நமக்கு வருதே வெளிய. அதனால தான் பிரச்சனையை கண்டால என்ன செய்யறோம், நம்ம ஓடுறோம். வெற்று போய் ஒரு நாள் நிமிர்ந்து நிற்க முடியாதான். எத்தனை இது புரிஞ்சு இப்போ நான் சொன்னது, எம்டி பேக், அரிசி மூட்டையில ஒண்ணுமே இல்லை, அதை தூக்கி தூக்கி நிறுத்தினா நிக்குமா? அது நிக்காது. அது என்ன தான் செய்யும், வெறிஞ்சாக்கு ஒரு பொழுது நிமிந்து என்ன செய்யாது, என்ன அப்படி பாக்குறீங்க, புரியாத மாதிரி பாக்குறீங்க. இந்தியில சொல்றேன்னா நானு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள ஒரு உண்மை இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு நீதி இல்லைன்னா, ஒரு நியாயம் இல்லைன்னா, உங்களை நிமிர்ந்து நிக்க முடியாது. ஆமென். ஆனா அது இருந்துச்சுன்னா நிமிர்ந்து நிக்கலாம். உனது நேர்மையெல்லாம் அதிகாலை வெளிச்சமாகும், உனது நேர்மையெல்லாம்
அதிகாலை வெளிச்சமாகும் நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம் நண்பா கலங்காதே நண்பகல் போலாகும் உன் நீதி நியாயம் நண்பா கலங்காதே காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீரு காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீரு காரியத்தை வாய்க்க செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா காரியத்தை வாய்க்க செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா ஹல்லேலூயா அப்போ நம்ம சொல்லணும் ஆண்டவர் எனக்குல ஒரு நீதி இருக்கு ஒரு நியாயம் இருக்கு நான் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த சோதனையின் முடிவில் நான் வெற்றிகரமாக வெளியில் வருகிற பொழுது என்னுடைய நம்பகத்தன்மை நான் இழந்து விட்டவனாக அல்ல என்னை குறித்த நம்பிக்கை எல்லாருடைய மனசிலும் அதிகமாக போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அதற்காகவே இதை அனுபவித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒருத்தரை நம்ப முடியும் ஆனால் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்படாத நபரை நம்பிக்கைக்குரியவர்களாய் கருதி ஏற்றுக்கொள்ள இந்த உலகம் ஒரு நாள் என்ன செய்யார் முன்வரார் அதனால தான் தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார் அதனால தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் பரீட்சைகளை அனுமதிக்கிறார் நம்ம நன்மைக்கு தான் நம்மளை கணத்துக்குரியவங்களா உண்மையிலே இவங்களுக்கும் நமக்கு இடையில வித்தியாசம் இருக்குது இவங்க உண்மையிலே இப்படிப்பட்ட காரியத்துக்கு பாத்திரவான்கள் என்பதை இந்த உலகத்துக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கவே கத்த சோதனைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆமென் சொல்லுங்களேன் யோபு வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனை கடந்து வந்துச்சு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் அதை நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த காரியம் என்ன செய்வோம் சொல்லுவோம் ஒரு சுய ஒரு விளக்கம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நேர பானை பாத்திரக்காரரின் தலைவன்ட்ட போய் ஒரு ஒப்பாரி வச்சுட்டான் இது வரைக்கும் யார்ட்டையும் ஒப்பாரி வைக்காதவன் வாசிக்கலாம் ஆதியாகமம் 40 அதிகாரத்துல 14 வாசிக்கலாம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் பரிசோதனை முடிவதற்கு முன்பாக நீங்க யார் என்ற விளக்கத்தை கொடுக்காதீங்க எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது நீங்க வல்லவரு நல்லவருங்கிறது நிரூபிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி நான் நல்லவரு வல்லவர்னு சொல்லிடாதீங்க விளங்க காத்திருக்கிற நமது நீதி நியாயத்தை விளக்கம் கொடுத்து மற்றவங்களுக்கு விளங்க வைக்க முடியாது சொல்லுங்க விளங்கிக் கொள்ள விளங்கிக் கொள்ள விளக்கம் தேவையில்லை என்ற நிலை விளக்கம் தேவையில்லை என்கிற நிலை தெய்வீகத்தின் அடையாளம் தெய்வீகத்தின் அடையாளம் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு விவரித்து சொன்னப்போ யோசேப்பு யாருங்கிறது பார்வோனுக்கு விளங்குச்சு உண்மையில அவனுக்கு என்ன விளங்கிருக்கணும் சொப்பனத்துக்கு அர்த்தம் அவனுக்கு என்ன விளங்கிருக்கணும் சொப்பனத்துக்கு அர்த்தம் இந்த சொப்பனத்தை தான் புரியாது புரியல புரியல நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தான் சூப்பரா சொல்றானே அருமையா சொல்றானே அப்பா எவ்வளவு பெரிய எனக்கு ஒரு நிம்மதி மனசுல வந்துருச்சு அப்படித்தான் அவன் சொல்லியிருக்கணும்
அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னா இவன் யாருன்னு அவனுக்கு என்ன செய்யுது? விளங்குச்சு. இவன் சொன்ன விளக்கத்துல அரசனுக்கு ஒரு பக்கம், அவனுடைய குழப்பத்தில இருந்து தெளிவு. இது சொல்லி முடிச்ச உடனே யோசேப்ப குறிச்ச புதிருக்கு என்ன கிடைக்குது? இப்போ ஒரு பக்கம் சொப்பனத்துக்கு, அவன் சொப்பனத்துக்கு மறைபொருள் விளங்குது, இன்னொரு பக்கம் இவன் சொப்பனத்துக்கு என்ன விளங்குது? அர்த்தம். 17 வயசுல அவனை குறிச்சு சொல்லப்பட்ட சொப்பனத்துக்கு இங்க மறைபொருள் விளங்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெவலேஷன், வெளிப்பாடு, விளக்கம் கொடுத்து விளங்க வைக்க முடியாது. நீங்க ஒரு தெய்வீக வெளிப்பாடா இருக்கிறப்போ உங்களை குறிச்ச காரியத்தை தேவன் தான் விளங்க பண்ணுவார, ஒழிய நீங்க கொடுக்கிற விளக்கத்தினால உங்களை யாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. கஷ்டமா இருக்கா நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியறதுக்கு? யோசேப்பு வந்து அவன் ஒரு டிவைன் ரெவலேஷன், அவன் ஒரு தெய்வீக வெளிப்பாடு. யோசேப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கிறார். அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கிறப்ப அவன் தான் ஒரு இப்படிப்பட்ட ரகசியம் தன்னை குறிச்சு இருக்குங்கிற காரியத்தை குறிச்சு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அது யாருக்கு என்ன செய்யாது? விளங்காது. தெய்வீகம் தானாவே விளங்க ஆரம்பிக்கிற ஒன்று. நீங்க வாயை திறந்து சொல்லாமலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார்ல, எல்லாரும் என்ன யாருன்னு சொன்னாங்க? உடனே பேதுருக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா அவர் சொன்னாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எக்ஸ்பிளனேஷன்ல அவருக்கு வந்துச்சு, விளக்கம் கொடுத்தா விளங்க வச்சாரு. அவர் கேக்குறாரு, மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை. இது பரத்திலிருந்து உனக்கு கடந்து வந்த ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, உங்களை குறிச்சு ஆண்டவர் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருந்தா நீங்க யாருங்கிறத தயவு செஞ்சு ஆற்றி நீங்க சொல்லாதீங்க. உங்களை குறிச்ச நீதிய, உங்களை குறிச்ச நியாயத்தை டீட்டெயிலா யார்ட்ட என்ன செய்யாதீங்க, சொல்ல பேசாதீங்க. அப்படி சொன்னா புரியுன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒரு வெளிப்படைப்ப யாக்கோபுட்ட போய் யோசேப்பு என்ன செய்யறான்னா சொப்பனத்தை சொல்றான். தவப்பேன்ட்ட, தவப்பனுக்கு மகன் மேல அவ்வளவு பிரியம், ஆனாலும் மகன் அவ்வளவு டீட்டெயில சொன்னாலும் அப்பனுக்கு ஒன்னும் என்ன செய்யல, புரியல. அண்ணன்மார்ட்ட போய் சொல்றான், அண்ணன்மாருக்கு விளங்குச்சா? விளங்கல. ஆமா, நீங்க தெய்வீக வெளிப்பாடா இருக்கிறப்ப நீங்க கொடுக்கற விளக்கத்தினால உங்களை யாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அது தானாய் விளங்கும். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. தெய்வீக ஞானத்தை, தெய்வீக வெளிப்பாட்டை மனுஷீக அறிவினால புரிய முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் மனுஷீக அறிவினால நம்ம கொடுக்கிற விளக்கங்களுக்கு தெய்வீக வெளிப்பாட்டை புரிய வைக்கிற ஆற்றல் இல்ல. கஷ்டமா இருக்கா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே எல்லாரும் உட்காந்து. யோசேப்போட லைஃப்ல இப்படி ஒரு உன்னதமான நிலைமை கடந்து வந்துச்சு. அவன் வாயை திறந்து தான் யாருன்னு சொல்லாமலேயே அவன் யாருங்கிறது தானா தெரிய வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரவனுடைய கோர்ட்ல போய் நின்னு தான் யாருங்கிறத சொல்லாம போய் நிக்கல. பார்வனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தான் போய் நின்னான். அர்த்தம் சொல்றப்ப இவன் யாருங்கிறது தானாவே விளங்குது. ஆமென். பார்வன் சொல்றான், அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை.
Hallelujah. Hallelujah. Adiyagam 41:38-39 Hallelujah. Salomon, Thappan, Thavidunudaiya, Sthanathile, Ariyasanathile, Amarthapadugiran. Evlo oru sinnavana irukkarane, evlo periya ethana varshama, 40 varsham Thavidu arasan irukkar. அவருடைய ஸ்தானத்தில் மகன் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே இவ்வளோ பெரிய கணத்துக்குரிய சீட்டில் அமர்றதுக்கு இவனுக்கு தகுதி தானா அப்படிங்கிற காரியம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தேவன் நிரூபிக்க விரும்பினார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்துக்கு ஏற்ற ஒரு நியாயம் சொல்லுகிற ஒரு டெஸ்ட்டை அனுமதிச்சு அந்த ரெண்டு ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு எடுத்த காரியத்தில் இவன் கொடுத்த நியாயத்தை கண்டு என்ன சொன்னாங்களாம் வாசிக்கலாம். 1 Kings 3:28 ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சந்தேகத்துக்கு இடமில்லாம ஆண்டவர் நிரூபிச்சு காட்டினார். உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை தேவன் வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபித்து காண்பிக்கிற தேவன் அவர். சாமுவேல் லைஃப்ல இப்படி ஒரு காரியம் கடந்து வந்துச்சு. 1 Samuel 3:20 சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயெர்ஷபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. சாமுவேல் வாஸ் எஸ்டாப்லிஷ்ட் டு பீ எ ப்ராஃபெட் ஆஃப் தி லார்ட். தீர்க்க தரிசியா ஆண்டவர் அவனை அழைச்சிருந்தா அவன் தீர்க்க தரிசி தான் என்பதை தேசத்துக்கு நிரூபிச்சார். சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அறியாமையினால நம்ம என்ன செஞ்சோம் ஒரு சிலுவையில அரைஞ்சோம். அப்போ சிலர் 3:17-18 வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அறியாமையினாலதான் அவரை அறிஞ்சிட்டோம். அறிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? தலையில தூக்கி வச்சு நினைச்சிருப்போம், கொண்டாடி இருப்போம். தேவன் அவர் தேவனுடைய குமாரன் தான் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபித்து காண்பிக்க விரும்பினார். நல்ல குணிங்க, கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வரல. தேவன் பாவிகளாய் இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்த தான் வந்தார். அதனாலதான் அவருக்கு அவ்வளோ பாடுகள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 5:8 வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்ம மேல் இன்னைக்கு அன்பா இருக்கிறார் அப்படிங்கிற காரியம் சந்தேகத்துக்கு இடமில்லாம இன்னைக்கு நம்ம மனசுல வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அதனால நான் நம்புறேன் தேவன் என் மேல் எப்படி இருக்கிறார். அன்பா இருக்கிறார். இந்த நம்பிக்கை தேவன் மேல எனக்கு எதனால வந்துச்சுன்னா, எனக்காக தம்முடைய சொந்த குமாரனே பலியை என்ன செய்தா ஒப்பு கொடுத்தார். அதனால இந்த காரியத்துல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்ல. என் மேல தேவன் அன்பா இருக்கிறார் என்பத நான் எல்லா விதமான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த நற்செய்தியை நான் நம்புகிறேன். ஏன் நம்புறேன்னா, அவர் பலியானதுனால என் மேல வைத்த இந்த அன்பு தானாகவே என்ன செய்தது, விளங்கினது. ஹல்லேலூயா. அவர் விளங்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விளங்கும்னா என்ன சொல்லுங்க? யாவருக்கும் யாவருக்கும் தெரியவரும் ஒரு நிலைமை, தெரியவரும் ஒரு நிலைமை, புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இனி ஒரு விளக்கம் தேவையில்லை என்கிற நிலைமை, இனி ஒரு விளக்கம் தேவையில்லை என்கிற எல்லா அங்கீகாரத்திற்கும் எல்லா அங்கீகாரத்துக்கும் பாத்திரமானதொரு நிலைமை, பாத்திரமானதொரு நிலைமை, சகல விதமான சந்தேகங்களுக்கும் சகல விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலைமை, அப்பாற்பட்ட ஒரு நிலைமை, எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் பரீட்சிக்கப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டதொரு நிலைமை, நிரூபிக்கப்பட்டதொரு நிலைமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விளங்கின ஒன்றை மேற்கொண்டு விளக்கி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒருத்தருக்கு விளங்கிட்ட ஒரு காரியத்துக்கு மேற்கொண்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம்
இல்ல அப்படி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் விசுவாசிக்கிறீங்களா ஆமென் நீங்க நல்லவர் நீர் நீதி உள்ளவர் நீர் நியாயமுள்ளவர்னு சொல்லி யாரும் உங்களை குறித்து விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லாத அளவுக்கு அது தானாவே இந்த பட்டணத்துக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஆமென் புரியுதா உங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் அதான் நிரூபிக்கப்பட்ட நிலைமை பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலைமை இந்த நிலைமைக்கு ஒருத்தரை கொண்டு வருகிற பொழுது அந்த மனுஷனுக்கு எதிராக எந்த மனுஷனும் துரிச்சாட்டி சொல்ல முடியாது அவ்வளவு ஈஸியா அந்த மனுஷனுக்கு விரோதமா சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை யார் என்ன செய்ய மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க ஏன்னா அது ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு நிரூபிக்கப்பட்டாயிருச்சு விளங்கிருச்சு தானே என்ன செஞ்சிருச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க வீட்டுல ஒரு பலாப்பழத்தை வச்சிருக்கீங்க பழம் எப்படி இருக்கு பழுக்கல காயா இருக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்ச பின்னாடி என்ன செய்ய ஆரம்பிச்சிருது இப்ப பழுத்துருச்சு பழுத்துருச்சுங்கிறது எப்படி விளங்குச்சு வாசன் அந்த ஏரியாவே கமகமகமா நின்று செய்யுது மணக்கு இப்ப யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டுல பலாப்பழமே இல்ல நான் சொல்றேன் இந்த வீட்டுல பலாப்பழமே இல்ல அப்படின்னு சொன்னா அதை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க உனக்கு லூசு லூசு பிடிச்சிருச்சா இல்ல இந்த மூக்கு ஏதாவது வாசனை இல்லையா போய் முதல்ல டாக்டர் என்ன செய்ய நீ சொல்லுவாங்க ஏன்னா அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு தானாவே விளங்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்மெல் வந்துருச்சு வாசனை வந்துருச்சு அது சந்தேகத்துக்கு இடமெல்லாம் என்ன செய்யப்பட்டாச்சு நிரூபிக்கப்பட்டாச்சு அதை இனிமே யாரு சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டை என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அது தெரிய வந்துருச்சு அது விளங்க ஆரம்பிச்சிருச்சு ஆமென் காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீர் காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் பட்டணத்துல போய் பவுலையும் சீலாவையும் அநியாயமா புரிச்சு அடைச்சு வச்சுட்டாங்க காத்திருந்தாங்க கத்துறவங்க நீதிய அவங்க நியாயத்தை என்ன செஞ்சிட்டார் ஒரு அற்புதத்தை செஞ்சு பட்டப்பகலை போல என்ன பண்ணிட்டார் விலங்கு செஞ்சிட்டார் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறது எல்லாருடைய விலங்குகளும் என்ன செய்யுது கட்டுகள் அவிழ்க்கப்படுது இப்போ ஜெயிலர் வந்து பாக்குறான் பவுலும் சீலாவும் மூலமா அவங்க அந்த இடத்துல ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டான் இந்த நம்பகத்தன்மை எதனால வந்துச்சு ஏன் நம்பினா இந்த ஜெயிலருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு இக்கட்டு வர இருந்த நிலைமையில இவன் பூரா அப்படிப்பட்ட ஒரு தீவைய பதிலுக்கு அவனுக்கு செய்யாதபடி அவனுடைய காரியத்துல நன்மை செஞ்சதுனால அவனை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன வந்துருச்சு இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டான் இந்த நேரத்துல வந்து இந்த பவுல் சரியான அயோக்கியன் அவனை நம்பாதன்னு சொல்லி யாராவது ஜெயிலர்ட்ட சொன்னா என்ன நடக்கும் கதை சொல்றவன ஜெயில புடிச்சு போடுற நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா அவன் நல்லவன் தான்ங்கிறது அவன் சொல்லி தெரியல தானா விளங்கிருச்சு ஆமென் இப்படி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் பாருங்க அதுதான் நம்ம வாழ்க்கையின் உன்னதமான வேலை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் சிலுவையில மறிச்சு கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுகிறார் எழுந்து பொழுது பயங்கர நில அதிர்ச்சி பூமி அதிர்ச்சி உண்டாகி கல்லறையில மறித்து அநேகர் என்ன செய்யறாங்க உயிரோட எழும்புறாங்க அதை பார்த்த நூற்றுக்கு அதிபதி சம்பவித்த காரியங்களை பார்த்துட்டு சொல்றான் அங்க கூட காவல் காத்தவங்க மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமார் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட போய் யாரும் போய் ஏய் அப்படிலாம் இல்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது இப்ப போய் ஏன்னா அது என்ன செஞ்சிருச்சு விளக்கம் இல்லாமலே தெய்வீக வெளிப்பாடு விளங்க ஆரம்பிக்குது ஆமென் அப்ப நான் இப்படி எழுதுனேன் ஒரு கவிதை மாதிரி எழுதுனேன் உன்னை விளங்கிக் கொள்ள விளக்கம் தேவைப்படாத ஒரு உன்னத நிலையானது உன் வாழ்வில் கடந்து வரும் மெய்யாகவே நீ ஆளுநர் என்ற உண்மையானது எல்லாவித சந்தேகத்திற்கும் இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்படும் மெய்யாகவே நீ கர்த்தருடைய தீர்க்க தரிசி என்பது எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்படும் உன்னை குறித்து அறிவிக்கப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் ஒரு நாள் வரும் அந்நாளிலே உன்னை விளங்கிக் கொள்ள விளக்கம் தேவைப்படாது உன்னை புரிந்து கொள்ள விவரங்கள் தேவைப்படாது உன்னை விளங்கிக் கொள்ள மொழி தேவைப்படாது விளக்கி கூறாமலேயே நீ யார் என்பதை யாவரும் தெளிவாய் விளங்கிக் கொள்ள தொடங்குவார்கள்
ஹையஸ்ட் லெவல். இந்த நிலைமைக்காக தான் காத்திருக்கிறோம். என்னை குறித்து சொன்னீங்களே, என்னை குறித்து இப்படிப்பட்ட ஆளா நான் வருவேன்னு சொல்லி அறிவிச்சிங்களே, அதை நிரூபிங்கப்பா, அதை நிரூபிச்சு காட்டுங்கப்பா. அது ஒரு தெய்வீக வெளிப்பாடு இருக்கிறனால விளக்கம் கொடுத்து யாருக்கு அதை என்ன செய்ய வைக்க முடியாது, விளங்கு வைக்க முடியாது. அது தானா என்ன செய்யும், விளங்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதுனால அந்த உன்னதமான வேலைக்காக நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். ஆபிரகாம் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டவர், தானியேல் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட நிலைமை வாழ்க்கையில ஒரு நாள் கடந்து வந்துச்சு. யோசேப்பட வாழ்க்கையில பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட நிலைமை, உன்னதமான நிலைமை கடந்து வந்துச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட நிலைமை அவங்க வாழ்க்கையில கடந்து வந்துச்சு. ரூத் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலைமை அவங்க வாழ்க்கையில கடந்து வந்தது. கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கு பிடிக்க, எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு என்ன செய்தார், கேள்வி கேட்க முடியுமா? நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் உயிர்த்தெழுதலால இந்த கணத்துக்கு அவர் உண்மையிலேயே பாத்திரம் உள்ளவர். இப்படி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையிலையும் கத்தர் கொண்டு வர தயப்படுத்துவர். ஆமென். அந்த நிலைமைக்குள்ள நாம வருகிற பொழுது உங்க மேல ஒருத்தர் கூட ஒரு சின்ன டவுட் வரவே செய்யாது. நீங்க ஒரு ஆளுநரா, உங்க பகுதிக்கு ஒரு ராஜாவா, உங்க பகுதியில் இருக்கிற எல்லாரும் உங்களை நம்பக்கூடிய அருமையான பாத்திரமாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் ரெண்டு நாள்ல இப்படிப்பட்ட உயர்வுக்கு பாத்திரமானா நீங்களும் நானும் உயர்வடைய முடியாது. காலங்களை கர்த்தர் கரத்துல வச்சிருக்கிறார். ஒன்னு குருந்தியர் மூணுல வாசிக்கிறோம்ல, நாளானது அதை என்ன செய்யுமா, விளங்கப்படும். டைம் will reveal everything. நாளானது அதை என்ன செய்யும், விளங்கப்படும். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனக்கு அறிவித்தவரே, யாராயிருக்கும்படி என்னை அபிஷேகித்தரோ, நான் அப்படி இருக்கிறவன் என்பதை நிரூபிக்கிற தேவனாயிருக்கிறபடினா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. Hallelujah. அந்த உன்னதமான வேலைக்காக ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனையை சகிச்சு வெற்றிகரமாக அவன் வெளியே வருகிற பொழுது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நீங்க பலமாய் நிரூபிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலமாய் நிரூபித்து காண்பிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாதாரண விதத்தில் நிரூபிக்கிற தேவன் அல்ல, பலமாய் பலமாய் பலமாய். ஏன் பலமாயினா, இப்படி ஒரு காரியத்தை நம்பாம இருக்க முடியாதுன்னு சொல்லத்தக்க விதத்துல அந்த சாட்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் பலமாய் நிரூபிக்கிற ஆண்டவர். எல்லா வித சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்துல நிரூபிக்கிற ஆண்டவர். அவர் உயிரோடு எழுந்த பின்பு அநேக திருஷ்டாந்தங்களால தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார, நிரூபித்தார், உன்னை குறிச்ச சாட்சியம் கூட இது போல அநேக திருஷ்டாந்தங்களினாலே தேவன் நிரூபிப்பா, அநேக திருஷ்டாந்தங்களினாலே.
convincing proof. எல்லாருடைய மனசும் அதை பார்த்து அந்த சாட்சிகளினால திருப்தி அடையக்கூடிய சாட்சிகள், சந்தேகப்பட முடியாத சாட்சிகள், கன்வின்சிங் ப்ரூஃப், திருப்திப்படுத்தக்கூடிய சாட்சிகள். அப்படிப்பட்ட சாட்சிகள் நிச்சயமா கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. இந்த மாலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. இந்த மாலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லை. நீங்கதானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு ஒரு செல்வம் இல்லை. நீங்கதானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையாவைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றே நிறை. வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி, அழிந்து போக அனுமதியும் தரமாட்டி, என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இழைப்பாருது. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டி, அழிந்து போக அனுமதி தரமாட்டி, என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இழைப்பாருது. உமக்காக வழிமே விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. மாலை நேரம் உமக்காக வழிமே விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமே விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. இந்த மாலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா. சோதனைங்கிற நெருப்பு உங்களை என்னை சுற்றிலும் பற்றி எரிகிற பொழுது, அந்த அக்னியின் நடுவிலையும் நாம் வேகாதிருக்கிற பொழுது, கர்த்தர் நம்ம குறித்த காரியத்தை யாவருக்கும் விளங்க செய்கிறவர். இந்த சோதனையில இவங்க சுத்தமா அழிஞ்சிருவாங்கன்னு நினைச்சோம், ஆனா நாளானது அதை விளங்க பண்ணும் என்கிற வார்த்தையின்படி
கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் விளங்க செய்கிற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனால பற்றி எரிகிற இந்த அக்னி, அது நம்ம பட்சிக்க வரல, அதை பரிசோதிக்க அனுப்பினா. பட்சிப்பதற்காக தேவன் அக்னி அனுப்பல, பரிசோதிப்பதற்காக. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக தொடங்குவேன்னு சொல்லி பக்தன் சொன்னானே. அப்படி ஒரு கனத்தை, ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அருளும்படியாக. நம்ம வாழ்க்கையில் அநேக சோதனைகளை அனுமதித்து நாம் உண்மை உள்ளவர்கள் என்ற நம்பகத்தன்மையை மற்றவங்க இருதயத்தில் பதிய வைக்கிறார். இந்த சோதனைக்கு பிற்பாடு நிச்சயமாக உயர்த்துவார், கனப்படுத்துவார். அந்த உயர்வை, அந்த கனத்தை பார்த்து பெருமைப்படதான் ஆட்கள் இருப்பார்களே ஒழிய பொறாமப்பட ஆட்கள் இருக்க மாட்டார்கள். உயர்வை குறித்த முறுமுறுப்பு இருக்காது, சந்தேகம் இருக்காது, சந்தோஷம்தான் இருக்கும். திட்டமும் தெளிவுமாக ஆண்டவரே உன்னுடைய நீதியை அதிகால வெளிச்சத்தை போல, உன்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன்னு இந்த நாளில் இந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக மக்கு நன்றி அப்பா. அது விளங்கு ராஜா, நியாயமோ நீதியும் தானா விளங்கு ஆண்டவரே. அதுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை கத்தாவே. அப்படி ஒரு உன்னத நிலைமைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.